எப்படி அது உங்களுடைய அற்புதம் என்று கேட்டால், அவருடைய உடல் மனதாக வாழாமல் எல்லாருக்கும் சாரமாகிய அந்த ஆன்ம வஸ்துவாக ஸ்வரூபமாக அவர்கள் நிலைத்துக் கொண்டிருப்பதால் அங்கிருந்து எந்த பேதமும் கிடையாது. நான் நீ அவன் அவள் அதுங்கிற பேதங்களே இல்லை. எல்லாம் ஒரு படித்தாக பிரம்மஸ்வரூபமாக ஆன்மஸ்வரூபமாக விளங்குவதால் கருணையை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு அவர்கள் வேறு எப்படியும் நடந்து கொள்ள முடியாது. அதே சமயத்தில் அங்கே ஆள இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த பொய்யான காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு பொய் என்று தெரிந்து போய்விட்டதால் எதிலுமே பந்தமற்றவர்களாக ஏகாந்தமாக இருக்கிறார்கள். இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். பகவானுடைய வாழ்க்கையை பார்த்தா, அவருடைய கண்களை பார்த்தா ஒரு அபரிமிதமான கருணையோடு இருக்கு. ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா தூர விலகி எங்கேயோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஒரு விசித்திரமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. ரமணாசிரமத்தில் பகவான் இருக்கும் பொழுது அவர் அமைதிய மோனத்தில் தான் இருப்பார். எப்பொழுதும் எப்பயாவதுதான் திருவாரூர் வளர்ந்து ஏதாவது உபதேசம் செய்வார். அப்படி இருக்கும்போது சில அன்பர்கள்லாம் கூடி உட்கார்ந்துருந்தாங்க பகவான் கிட்ட. அந்த சமயத்தில் நிறைய வைப்ஸ் வெள்ளைக்காரர்கள்லாம் வருவாங்க பகவானுடைய ஆசிரமம். அப்போ அடிக்கடி வந்து போற ஒரு வெள்ளைக்கார தம்பதிகளுடைய சிறு குழந்தை, ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்துருந்தது. அவளுக்கு ஒரு 5 வயசோ 8 வயசோ இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன குழந்தை, அவ்வளோ உட்கார்ந்துருந்திருக்கு. அப்போ விளையாட்டா ஒரு அன்பர் கேட்டார் அந்த பெண், அந்த அந்த குழந்தைகிட்ட. அவள் அடிக்கடி வந்து போறவள் ஆசிரமத்துக்கு அவங்க அம்மா அப்பாவோட. அந்த அன்பர் கேட்டாராம், இந்த உலகத்துல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறு பெண் சொன்னாலும், யாரோ ஒருத்தர் சொன்னாலும், வெரி இன்ஸ்பைரிங் பர்சன், யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பகவான் பிடிக்காதா அப்படின்னு கேட்டார் அந்த நண்பர். அந்த குழந்தை ஹெசிடேஷனே இல்லாமல் சொன்னாலும், ஜஸ்ட் டக் அண்ட் ஸ்பான்டேனியஸா, பகவான் தான் இந்த உலகத்துலேயே இல்லையே சொன்னார். இந்த உலகத்துல தான் உங்க விருப்பமான கேட்டீங்க, பகவான் உலகத்துலேயே இல்லையே அப்படின்னு சின்ன குழந்தை சொன்னார். வெரி ஸ்பான்டேனியஸ். என்ன தோணும், இந்த குழந்தைக்கு கூட ஒரு பற்றுக்கு மனசுல பகவான் இந்த உலகத்துக்கு சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு அண்ணர் தோணும். எங்கேயோ இருக்காருன்னு அண்ணர் தோணும். இதுக்கெல்லாம் அப்பால், அப்பாலுக்கும் அப்பாலாய். அதே சமயத்துல எல்லாத்தோடையும் ஒரு குரங்கு, அணில், பூனை, மயில் எல்லாத்துக்கும் கருணை செய்து கொண்டு எல்லாருக்கும் நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி இருக்கு? அதுதான் சாத்தியமாகும். அந்த ஆன்ம சுரூபத்தில் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு ஞானியோடைய லட்சணம், அவர் இந்த மாதிரி சுற்று வேலை செஞ்சார், அதிசயங்கள் நிகழ்த்தினார், அது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சீப் ஆக்சுவல். இன்ஃபேக்ட் அதெல்லாம் செஞ்சா அமுதாபம் வரும். வெரி சீப். உண்மையான லட்சணம் என்னன்னு கேட்டா, ஒரே சமயத்துல எல்லோரும் சமபாவனையோடு எல்லையில்லாத கருணையுடையவராகவும், அதே சமயத்துல எதோடு சம்பந்தப்படாமல் ஏகாந்தமா சுதந்திரனாகவும், எந்த பற்றுக்கள் மற்றவர் அற்றவராக ஒருத்தர் இருந்தாலும் அவர்தான் ஞானி, அவர்தான் உண்மையான மகான். அப்படி நம்மளுடைய பகவான் ரமண மகர்ஷி இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி தினம். ஆக்சுவலா டேட் ஆஃப் பர்த் படிப்பதா 30th December. நாம வந்து அப்படி கொண்டாடுறது இல்லை, இந்து ட்ரெடிஷன்ல நட்சத்திர படிதான் கொண்டாடுறோம். அவருடைய புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமன் கருந்து புனர்பூசம், பகவான் ஸ்ரீ ரமணமகர்ஷி புனர்பூச நட்சத்திரம் இருந்தார். இன்றைய தினம் ரமணாசிரமத்தை அவ்வளவு கோலாகலமா அவருடைய ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். தினத்தில் நாம அவர் எழுதின அற்புதமான அந்த பஞ்சரத்தனத்தை படிக்கிற பாக்கியம் கிடைக்கும். உண்மையிலேயே குரு எப்ப மனம் மகிழ்வார்னு சொன்னா, அவருடைய உபதேசங்கள் நாம செய்மடுத்து அதை உணர்ந்து அதுபடி வாழ்க்கை அமைச்சு கொண்டாதான் அவர் ரொம்ப மனமகிழ்வு. சும்மா வந்து நமஸ்காரம் பண்ணி சும்மா அவர் பின்னாடியே சுற்றி அவருக்கு வேண்டியதான் செய்கிறேன், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் வேர் ஹீ இஸ் ஸ்டாண்டிங்.
ஆக பகவானுடைய உபதேசங்களை நாம செயல்படுத்தி அவரு உள்ள ஒரு சூட்சமான உண்மைகளை புரிந்து கொண்டு அதன்படி ஒழுங்கினாதான் பகவானுடைய உண்மையான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நேற்று சொல்லுமா அனுகிரகம் இருந்துட்டேதான் இருக்கு, ஆனா இப்படி செஞ்சாதான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி எல்லாருக்குமே ஓடிக்கொண்டுதான் இருக்கு, ஆனா பிளகின் பண்ணாதான் நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பயன்படுது. அது போல இந்த கிரேஸ் இருக்கு, எப்பயும் அவருக்கு மேலமா இருக்கு, ஆனா நமக்கு பிளகின் பண்ண தெரிஞ்சாதான் அந்த கிரேஸ் நமக்கு சொந்தமா நமக்கு மங்களகரமான ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கு. இப்ப நம்ம முதல் செய்யுள்ள திருக்குறளை படிப்போம். அருள் நிறைவான முதக்கடலே விரிகதிராம் அருண கிரி பரமான்மாவே கிளருளப்பூ நன்றாய் பருதியாக விளங்கு இன்னொரு அருள் நிறைவான முதக்கடலே விரிகதிரான் யாவும் விழுங்கும் அருணி பரமான்மாவே கிளருளப்பூ நன்றாய் விரிபருதியாக விளங்கு ஆகுங்க. பகவான் அருணாச்சலன் எப்படி விழிக்கிறார், எப்படி அட்ரஸ் பண்றார், அருள் நிறைவான அந்த கடலே பூர்ணமாக அருள் ஸ்வரூபமாக திகழ்கின்ற அமுதக்கடலே அமிர்தமயமான கடலே வினோத அலங்காரம்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. ஒரு மலையை பார்த்து கடலைன்னு சொல்ல என்ன அர்த்தம், அதுக்கு பேர் தமிழ்ல சொல்லுவாங்க வினோத அலங்காரம். பகவான் என்ன இருக்க அருள் நிறைவான அமுத கடலே கடலால் எல்லையற்றது, அதை குறிக்கிறது தான் அந்த கடல், ஆகாசம் அதை குறிக்கிறது தான், எல்லையற்ற விரிந்து இருக்கு. அது மாதிரி இந்த ஆன்மஸ்வரூபம் எல்லையற்றதாக அமுதம் மகாமிருத்தம் அழியாததாக அருளே நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த மருளே கிடையாது, அருள் மாத்திரம்தான். அப்படி சொன்னவர் அதை ஏதோ ஒப்புறார் அருண அருணன்னு சொன்னா சூரியன் சொல்லலாம், இல்ல அருண கிரி பரமான்மாவே சொல்லிருக்காரு. எப்படி இந்த சூரியன் ஆகியவன் தோன்றிய உடனே எல்லாரோடும் மறைந்து விடுகிறதோ யாரும் என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அருணாச்சல பரம்பொருள் இதயத்துல ஞான சூரியனாக உச்ச என்ன ஆயிடும் கேட்டா யாரும் ஒழுங்கும் எல்லாத்தையும் ஒழுங்கிடுவார். என்ன அர்த்தம், நாமரூபமாகி இந்த ஜகத் வேத திருஷ்டி எல்லாமே அழிந்து போயிடும், அஞ்ஞானத்தோடு சேர்ந்து எல்லாமே அழிந்து போயிடும். யாரும் சொல்றேன் உலகம் இல்லாம விடுமான்னு கேட்டா இப்படி இல்லை, நாமரூப ஜகத் நமக்கு புறம்பாக அந்நியமாக இருப்பதாக தோன்றக்கூடிய காட்சி இல்லாம எல்லாம் ஒருபடித்தாய் ஆன்மஸ்வரூபமாய் விளங்கும். அதான் யாரும் விழுந்து சொல்றேன் அருணகிரி பரமான்மாவே. ஆக அருணகிரி பரமான்மாவே உண்மையிலே யாரு, அந்த அருணகிரிங்கிற அந்த மலை என்னது பரமான்மா சாட்சாத் சிவஸ்வரூபம் சொல்றாருணவமாய் கருதற்கதி நல்கும் அருணாச்சல சிவமீதாம் பகவான் சொல்றாரு. கருணாருணவமாய் கருணை கடலாய் கருதற்கதி நல்கும் நினைச்ச உடனே முக்தி அளிக்கும் அருணாச்சல சிவம்னு சொல்றாரு. இது பரம்பொருள் சிவமே இங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. பகவும் இங்கே அருணகிரி பரமான்மாவே என்ன பிரார்த்தனை வைக்கிறார், கிளருளப்பூ
நன்றாய் விரி மருதியாக ஏற்கனவே கிளர்ந்து இருக்கின்ற என்னுடைய இதய தாமரையானது நன்றாக மலர்வதற்கு நீ உதய சூரியனாக விளங்குவாயாக, என் இதயத்திலே விளங்குவாயாக. இப்படிதான் பிரார்த்தனை பண்ணி பார்த்தோம். ஆக என்னுடைய இதயம் மலர வேண்டும், என்னுடைய கீழ்மை குணங்கள்லாம் போகணும், சுயநலம் பேராசையெல்லாம் போகணும். கீழ்மேல் எங்கும் கிளரொழி மணி, என் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலான்னு கேட்கிறார் அருணாச்சல. என் கீழ்மையை பாழ் செய், கீழ்மை அனுபவம், உங்களுடைய கீழான குணங்கள், போட்டி பொறாமை, சுயநலம் பேராசை, இதெல்லாம் கீழ்மை, இதையெல்லாம் அழிக்கணுங்கிறது. எல்லா கீழான குணங்களுக்கும் வித்து என்னன்னு கேட்டால் நான்கு அகங்காரம் தான், என்னுடைய இதுங்கிற மமகாரம் தான், அதெல்லாம் போகணும். அப்போதான் அந்த இதயம் மலரும். அல்லது இந்த உடல் நான் அல்லன்னு உணர்ந்து அதற்கு மேலே போகும்போது தான் இந்த இதயம் மலர்கிறது. கிளறு நன்றாய் விரி மறுதியாக விளங்கு, அப்படிப்பட்ட ஞான சூரியனாக நீ விளங்குவாயாக என்று முதல் செய்தி சொன்னார். இப்போ ரெண்டாவது செய்யும் செம்மலையே நின்பாலே ஊத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமாள் நித்தியமும் நான் என் இதயம் நடித்திடுவையாலும் பேரிதயம் என்றிடுவர்தான் சித்திரமாம் இகுதெல்லாம் செம்மலையே நின்பாலே நின்றே ஒடுங்கிடுமாள் நித்தியமும் நான் என்றிதயம் நடித்திடுவையாலும் பேரிதயம் என்றிடுவர்தான் படித்துக்கொண்டிருப்பது உபநிடதங்களுடைய சாரம், த ஹையஸ்ட் நாலேஜ். சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ உலகத்தை பத்தின, ஏதோ இதை பத்தி அதை பத்தின ஞானம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய, மாறிக்கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே மாறாமல் அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பரபிரம்மத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். The highest knowledge is given to us. Please remember this. It's not an ordinary thing. It's the highest knowledge. அது யாருடைய வாக்காவது? சத்தியத்திலேயே ஊறி கிழைத்து தன்னை தொலைத்து அந்த சத்தியமாகவே வாழ்ந்த அந்த ஒரு சத்தியமான இதயத்திலிருந்து வெளிக்கிழந்து வந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் படிச்சுட்டு, please be aware, don't take it lightly. This is not kadaisi satyam, idhukku mela onnum kadaiyadhu. Sithiramam igudellam, igudellam idellam sithiram anadhom sithnamari sithiramam igudellam. Appo indha prabandhathu paathu solrar, indha nama roopamaga vilangakoodi indha jagat, நாம ரூபம் என்னத்தோ, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூபம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் ஒரு நேமை கொண்டு குறிக்கிறோம், அதான் நாம ரூப ஜகத். நாம கொண்டு குறிக்காட்டி ஒண்ணு போல் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இல்லையா, ஆகவே நாமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நாம ரூப ஜகத் சொல்ற இதுதெல்லாம், ஆல் திஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், ஜடவசு ஜட சம்பந்தமான கல்லு மலை இது கடல் எல்லாம் பிளஸ் சைத்தன்ய சம்பந்தமான உயிர்கள் எல்லாம் விற்பனை பரப்பனை ஊவன எல்லாம்
இதெல்லாம் செம்மலையே. செம்மலைன்னு இங்க யாரும் சொல்லணும், அருணாச்சலம் சொல்லு. இந்த காலத்துல அப்படியே சிவப்பு அப்படியே தவித்து கொண்டிருந்தது. இப்பதான் ரீஃபாரஸ்டேஷன் சொல்லிட்டு நிறைய கிரீனரிஸ் எல்லாம் இங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பச்சையா இருக்கு. முந்தைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சிவப்பா இருந்தது மலை. ஆக்சுவலா சிவப்பான மலை தான் இருக்கு. செம்மலையே சொல்றாங்க. செம்மலையே நின்பாலே உச்சிதமாய் நின்றே ஒடுங்கிடுமாள். இந்த உலகம் எல்லாம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் செம்மலையே, ஓ செம்மலையே, ஓ அருணாச்சலா, நின்பாலே உத்திதமாய், உன்னிடத்திலேயே தோன்றுகின்றது. நின்றே உன்னிடத்திலே நிலைத்து நிற்கின்றது. ஒடுங்கிடுமாள், உன்னிடத்திலேயே ஒடுங்குகின்றது. என்ன சுவாமி கிருத்தனமா இருக்கு? ஒரு மலையை பார்த்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் உன்னிலேயே தோன்றுகிறதுன்னா என்ன அர்த்தம் இது? இந்த மலையிலேயே எல்லாம் நினைத்திருக்கான். என்னது இது கதை? இந்த மலையிலேயே எல்லாம் ஒழுங்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவர் முதல் செயலே சொல்லிட்டார் அந்த மலை என்னன்னு. அருணகிரி பரமாத்மாவே சொல்லிட்டார். இந்த அருணகிரி வெளி உலகத்துல ஒரு மலையா இருந்தாலும் அது பரமாத்மா தான். ஏ அடிமுடி இல்லாத சோதியா தோன்றினார் சிவன், சிவனா. அதுதான் அந்த ஜோதி பிழம்புதான் அந்த மலையா சமைஞ்சிருக்குன்னு எல்லா புராணமும் சொல்லி பகவான் சொல்றாங்க. அவங்களுக்கு அது பரமாத்மா பிரம்மஸ்வரூபமே. அது உண்மையிலேயே அது பிரம்மஸ்வரூபம் தான். கண்ணுக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய மலையா இருந்தாலும் அது பிரம்மஸ்வரூபம், அது பரமாத்மா. அப்படி பார்க்கும் பொழுது இவர் சொல்றது சரியா நியாயமா இருக்கு. அந்த பரமாத்மாங்கிற அந்த தத்துவத்துலதான் எல்லாமே உதிக்கின்றது, எல்லாமே நிலைப்படுகின்றது, எல்லாமே ஒதுங்குகின்றது. அதான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறது. சத் பொருளாக சத்திய வஸ்துவாக இருக்கிறது. இப்போ ஆதாரமாக கொண்டது கடல்ல அலைகள் தோன்றி அதுக்குள்ளேயே ஒடுங்குவது போல இந்த ஆத்மஸ்வரூபம் அல்லது இந்த பிரம்மஸ்வரூபம் ஆகிய அருணாச்சலா உண்மையிலே இந்த காட்சிகள் இதெல்லாம் சித்திரமாம். இதெல்லாம் சித்திரம் போல திகழ்ந்த இதெல்லாம் இந்த நாமரூப காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே தோன்றி உண்மையிலேயே ஒடுங்குகின்றது. நீதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றார் என்று அருணாச்சல தத்துவத்தை சொல்றேன். அந்த அருணாச்சல மலையானது முன்னாடி ஸ்லோகத்திலே பரமாத்மாவே சொல்லிட்டார். ஆக அந்த பரமாத்மாவிலே தான் எல்லாம் தோன்றுகிறது, எல்லாம் நிலைத்திருக்கின்றது, எல்லாம் ஒடுங்குகின்றது அப்படின்னு சொன்னவர் அடுத்த செய்ய வரையில் என்ன சொல்ற? இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பரமாத்மா எங்கே இருக்கார் அப்படிங்கிறது சொல்ல போறார். நித்தியமும் நான் என்று இதயம் நடித்திடுவையால் உன் பேர் தான் இதயம் என்றிடுவர் தான். அப்படிப்பட்ட அருணாச்சல பரமாத்மாவே நீ எங்கே இருக்க? நித்தியமும் எப்பொழுதும் அனவரதம் நான் என்று இதயம் நடித்திடுவையால் என்னுடைய இதயத்துக்குள்ளேயே நான் நான் என்று சுரித்துக் கொண்டிருக்கின்றாய். இதே குகலமத்தே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்ம ரூபே என அப்படின்னு பகவான் சொல்றேன். இந்த இதே குகத்துக்குள்ள ஸ்வரூபமா, ஸ்வரூபம் சொன்னா சொன்ன நான் என்கின்ற உணர்வோடு அது ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆக என்ன சொன்னார்? முதல்ல வெளி உலகத்தை விட்டு அருணாச்சல கிரியை சொன்னார். அருணாச்சலம் சொல்லிட்டு செம்மலைன்னு சொன்னார். அப்புறம் அவர் தான் பரமாத்மா பரபிரம்மங்கிறதுனால உண்மையிலேயே எல்லாம் தோன்றுகிறது, நிலை பெற்றிருக்கிறது சொல்லிட்டு அப்படிப்பட்ட நீ என்னுடைய இதே குகைக்குள்ளேயே நித்தியமும் எப்பொழுதும் ஒரு க்ஷணங்கள் இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வோம் நீங்காத என்னுடைய இதயத்திலே நான் என்று இதயம் நடித்திடுவையார் நான் நான் என்று சுரித்துக் கொண்டேன்.
அதனால்தான் உன் பேர் தான் இதயம் என்றிடுவன் தான். அதனால உன்னுடைய பெயரை இதயம் என்று சொல்கிறார்கள். ஏன் கிருத் அயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் எவ்ரிதிங். கிருத் இதுதான் சென்டர். கோ கோ கோன்னு சொல்றோம் இல்லையா, I am this. This is the center of everything. எது this? Why? இங்கதான் இந்த பரபிரம்ம சொருபங்கள் ஆன்ம சொருபம் இருக்கு. அதிலிருந்துதான் எல்லாமே தோன்றுகின்றது. அதிலே தான் எல்லாம் நிலைத்திருக்கிறது. அதிலே தான் எல்லாமே ஒடுங்கிறது. இதைத்தான் கைவல்ய உபனிஷத் மையே வசகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி. ரொம்ப அழகா என்ன சொல்லிட்டார், செம்மலையை சொல்லி அந்த மலையை சொல்லி அதுதான் பிரம்மஸ்வரூபம் சாட்சாத் சிவஸ்வரூபம் அப்படிங்கிறதா சொல்லி இந்த உலக காட்சிகள்லாம் சித்திரமாம் இதெல்லாம் அதுலதான் தோன்றுகிறது மறைகிறதுன்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் எங்க இருக்காருனா இந்த இதே ஸ்தானத்துலதான் இருக்காருன்னு சொல்லி எப்படி இருக்கா நான் நான் என்று நடித்து கொண்டிருக்கேன். இந்த நான்ல ரெண்டு வகையான நான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் அகங்காரம் நான், அது உடலோட சம்பந்தப்பட்டு நான் நான் சொல்லிக்கிறேன், அது ஜீவபாவம். இந்த ஜீவபாவம் அழிஞ்ச இடத்துல இன்னொன்னும் நான் நான் தான் ஸ்புரிக்கணும். நான் ஒன்று தானத்தில் நானான் என்று தானாக தோன்றுமே உந்திபர தானது தூன்றமாம் உந்திபரன் சொல்றது. ஆக அந்த நான்கு அழிஞ்ச இடத்துல இன்னொரு ஸ்புரணம் நான் நான் சொல்லிக்கிறேன். அது ஆத்மஸ்வரூபம். ஆத்மானாலே நான் அகம்னத்தம் ஐநம். ஆக அப்படி ஒரு ஸ்மரணமாக இதயத்திலே ஆக பகவான் எங்கே இருக்கா கடைசியன் கேட்டா இதயத்துல தான் இருக்கார், வேற எங்கேயும் இல்லை. ஏன் மற்றது எல்லாமே நாமரூப ஜெகத் காட்சி தான். அகமுகப்பட்டு அகத்துல தேடினாதான் பகவான் அடைய முடியும். புறத்துல எவ்வளவு தேடினாலும் ஒரு சில காட்சிகள் தோன்றலாம், ஆனால் தோன்றக்கூடிய காட்சி எல்லாம் மறைந்து விடுவதால் அது சத்தியம் கிடையாது. எது தோன்றாமல் மறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் சக்திய விஷயம். ஆக இதயத்தில் இருக்கிற அந்த ஸ்வரூபம் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபம் அதுதான் உண்மையான சத்தியம். பாருங்க எங்கிருந்தையும் கொண்டு வந்து முடிச்சுட்டாரு. இந்த ரெண்டாவது ஒரே செய்யுள்ள எல்லாத்தையும் அடக்கிட்டார். பாருங்க சொல்லி அவன் தான் பரபிரம்ம பரமாத்மான்னு சொல்லி இந்த ஜெகத்காட்சியெல்லாம் அதுலதான் தோன்றுது அதெல்லாம் ஒடுங்குன்னு சொல்லி கடைசி அந்த பரமாத்மாங்கிறது இதயத்துக்குள்ள தத்துவம் அசின்னு சொல்லிட்டார். அதுவே நான், அத நீயாக இருக்கின்றாய், ஸ்வரூபம் இதயத்துல நான் நான் என்று நடித்திருக்கிறது நடிக்கணும்னு சொல்லி அதனால அவன் பேர் இதயம்னு சொல்லிட்டார். ஆன்மீக இதயம்னு சொல்ற பகவான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்படி தத்துவம் அசி உபதேசத்தையும் கொடுத்துருக்காரு பகவான். நான் என்று நடித்திடுவையால் தான் இதயம் என்றிடுவர் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு சத்தியத்தை உள்ளது உள்ள மாதிரி சொல்றது. இதுக்கு மேல சத்தியத்தை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிடுறது. அது எப்படிப்பட்டது, அருள் நிறைவான அமுத கடலாகும். அருளே அதனுடைய சொரூபம், திருவருளே அதனுடைய சொரூபம். அமுதக்கடல் அழியாதது எல்லை இல்லாதது. அது மட்டுமல்ல அதிலே எந்த இருளுக்கும் இடமில்லை, இருள் சார்ந்த எதற்கும் இடமில்லை, அஜ்ஞானமோ அஜ்ஞானத்தை சார்ந்த எதற்குமே இடமில்லை, எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா இதயத்திலே ஞானசூரியனாக எழுந்தால்தான் இந்த சிச்சட கிரந்தி என்பது அருந்து இந்த இதயமானது மலரும் என்பதாக சொல்லிவிட்டு அருணாச்சலா பரம்பொருளே உன்னியதான் இந்த உலகம் தோன்றுகிறது மறைகிறது, நீதான் ஆதாரமாக இருக்கின்றாய், அப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய நீதான் இதயத்திலே நான் நான் என்று துளிர்க்கின்றாய் ஸ்புரிக்கின்றாய், அதனால்தான் உன்னுடைய பெயர் இதயம் என்றே சொல்கிறார்கள் என்பதாக கொண்டு வந்து இதயத்தில் சேர்த்துட்டார் பகவான். வெளியில் ஆரம்பித்தவர் உள்ள கொண்டு வந்து சேர்த்து இனி வெளியில போகவிட மாட்டார் பகவான். Once when you come back to your own self,
your own heart, he will never allow you to think about anything else. அப்போ அந்த பரமாத்மாவை எப்படி உணர்ந்தது அதுக்குதான் சொல்லி கொடுப்பாரு. அவன் மூணாவது செய்யுள்ள ஆத்ம விசாரமாக சொல்ல அவருடைய உண்மையான உபதேசம் ஆத்ம விசாரம் தான். அதை பத்தி மூன்றாவது செய்யுள்ள ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கோம். இந்த ஆத்ம விசாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே விளங்கலையே. சரி, அழாத அழாத குறைச்சு போ அப்படின்னு அடுத்து யோகவாதம் சொல்ற நாலாவது செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு கஷ்டம், யோகவாதம் எங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு எல்லாமே கஷ்டம். நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கு சொன்ன செய்வோம், கடல்ல போய் குளிச்சு விளையாட சொன்ன விளையாடுவோம், அது கூட எங்க விளையாட தெரியாது சார். கொஞ்சம் அப்படி கூட பயம் பயம் பயம். அப்ப என்ன செய்யலாம் சொல்ற? சரி, பக்தி மார்க்கம் சொல்றேன், கடைசி பக்தி மார்க்கம் சொல்றேன். எங்களுக்கு பக்தி வரவே மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? கொஞ்சம் காலம் பொறுத்து இந்த எவல்யூஷன் ரொம்ப கீழே இருக்க போல இருக்கு, கொஞ்சம் காலம் இருக்கணும். என்னதான் வருது? இதயத்துல பக்தியும் இருக்க மாட்டேங்குது, யோகமும் வரமாட்டேங்குது, ஞானமும் இருக்க மாட்டேங்குது, என்னதான் செய்யறது? நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கு. எங்க ஆச்சாரிய திருவிழா சொல்லுவார், டோன்ட் ட்ரை பாபா அப்படின்னு ரெஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள் அப்படின்னு, அட்லீஸ்ட் ரெஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள். யூ கேனாட் மார்கேஜ் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் வித் எனி திங் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு. யூ கேனாட் மார்கேஜ் அடகு வைக்கிறது யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். எந்த காரணத்துக்காக உங்களுடைய மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் இழக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இருக்கும் போது ஏன்னா அவங்க சொருப்பமே அதுதான் அப்படின்ற. ஸோ கடைசி எதுவுமே இழந்தாலும் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேண்டாம்னு தயவுசு அழாமல் பீ சியர்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஆல்வேஸ், தென் எவ்ரி திங் வில் ஹேப்பன். இப்போ போகாத ரொம்ப நான் முடிஞ்ச மூஞ்சி வச்சுட்டு எதையோ பதிவுத்தமாக இருந்தால் ஒன்றுமே நடக்காது. இருக்கிறவங்க ஓடுக்கணும், எவ்வளோ நாளும் சுடுமூஞ்சியோட உட்கார்ந்துருக்குறது நமக்கு சுடுமூஞ்சியமாக மூஞ்சி வழங்குவோம். எல்லாமே சொல்ல போறாங்க, ஆத்ம விசார மார்க்கம், அதுக்கப்புறம் யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், மூணு செய்யுள்ள அந்த மூணு மார்க்கத்தோட எசன்ஸ கொடுக்கணும். பகவான் போனா அதுதான் ரொம்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய மகான்களெல்லாம் வளவளான்னு பேச பெருசா சொல்ல மாட்டாங்க, ஒரே நறுக்கு தெரிச்சாப்புல ஒரே வார்த்தை சொன்னாலும் அவ்வளவுதான் சொல்லியிருக்காருவை நன்கறிந்து முன்னீர் நதி போலும் ஓயுமே உன்கண் அருணாச்சலனே ஓ. அகமுகமாரந்த அமலமதி தன்னால் அகமிதுதான் எங்கெழும் என்றாய்ந்தே அகவுருவை நன்கறிந்து முன்னீ நதி போலும் ஓயுமே உன்கண் அருணாச்சலனே ஓ. அகமுகமார் அந்த அமல மதி தன்னார் என்ன செய்யணும்? இப்போ இந்த இதயத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மஸ்வரூபத்தை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகும், எல்லாம் தோன்றி மறைவதற்கு இடனாய் தோன்றி மறையாது இருக்கும் அந்த பொருளை உணர்வதற்கு என்ன செய்யணும்?
அப்படின்னு கேட்டா அகமுகப்படணும். முதல்ல அகமுகமா அகமுகப்படணும் நினைத்தோம், இப்படி பார்த்துட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்புறம் உள்ள சொருகிக்கும் போய் அகமுகப்படணும். அது கிடையாது, நிறைய பேர் அப்படிதான் ஜானம் பண்ணுவாங்க. பயமா அது இன்னும் ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னு சாரி நினைச்சோம். விளையாட்டு சொல்றேன் தப்பானுச்சாங்க. ரமணாசிரமத்தில் தியானம் பண்றது பார்த்தா ஒவ்வொரு காட்சி தெரியணும். இதுவே இங்க சொன்ன மாதிரி இருப்பாங்க, இது குஸ்தி போட்டுட்டு இருக்க மாதிரி சில பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுற அகமுகப்பட்டு கேட்போம், டிஸ்டர்ப் பண்ணாங்க இப்படிலாம் செய்யாங்க. தயவு அகமுகப்படுறது என்ன அர்த்தம்னு கேட்டா, புற உலகத்துக்கு நம்மளை தொலைச்சிடாம இருக்கிறது அகமுகப்படுறது. நான் இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், தியானம் எண்ணங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் நம்ம எண்ணத்தோடையே நம்ம அழிச்சு கொண்டு அப்படியே போயிடணும் எண்ணத்தோடையே. இல்லை எண்ணத்தோட சண்டை போட்டுட்டே இருக்க பார்த்தாலும் ஆல்வேஸ் தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் இன் அவர் ஹார்ட், வி ஆர் ஃபைட்டிங் வித் அவர் செல்ஸ் வித் அவர் தாட்ஸ். அப்படி என்ன தோணும், எண்ணங்களை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, என்னமோ போயிட்டு போகுது. அது குப்பைனா அது அப்படியே பெருக்கு விளக்க மாறாக பெருக்கி போடணுங்கிறார் பகவான். அகமுகப்படுறதுனா எந்த எண்ணத்துக்கும் பெருசா ஒரு மதிப்பு கொடுக்காம எந்த எண்ணத்துலையும் தொலைந்து போயிடாம நம்மளுடைய இதே சொல்ற அகத்துல நம்மளுடைய பார்வைய கவனத்தை வைக்கிறதுக்கு தான் அகமுகப்படுறது. கவனம் பார்வையுடைய கவனம்னு சொல்லுவோம். அது வந்து ரெண்டாவது அமல மதித்தன்னா அமலம்னாக்க மலம் இல்லாத உண்மையான மலம் என்னன்னு கேட்டா ராஜசீகம் சாமசீகம் மட்டும் இருக்க மலம். மலம்னா அழுக்கு. ராஜசீகம் என்னத்தோம், மனசு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று நினைச்சு கொந்தளிச்சுட்டே இருக்குது, அலைபாஞ்சிட்டே இருக்குது. இது ராஜசீகம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இது ராஜசீகம். ராஜசஸ்ய பலம் துக்கம், அதுக்கு துக்கத்துல முடியும். தமசு என்னத்தோம், ஒண்ணுமே செய்ய தோணும், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன செய்யும், இது ஞானம் இல்லை கிடையாது. ரொம்ப தாமசீகப்படுது, ரொம்ப மோசமான நிலைமை. கிட்டத்தட்ட பெரிய ஞானிகளும் பயங்கர தாமசீகம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஞானிகளும் எதுலையுமே பற்றி இல்லாமல் அப்படியே இருக்காங்க. ரொம்ப தாமசத்தை இருக்கணும் ஒரு ஆங்கர் மாதிரி. ஆங்கல கேட்கப்பட்டது அது போல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. என்ன செய்யுது, படுத்தும் எவ்வளவுதான் குத்து தமஸ். ஆக பாருங்க நம்ம தியான தோக்கம் என்ன நடக்குது, எங்க தமஸ் நம்மளை ஆட் பண்றது தூக்கமாக வரும், இதை உட்காரவே முடியாது. மற்ற சமயத்துல நல்லா முடிச்சுட்டுவோம், தியானம் பண்ண உட்காந்து நல்லா தூக்குவோம். சில பேருக்கு பகவத்கீதை திறந்தாலே தூக்கம் வந்து சொல்லுங்க, தூக்கம் வராதவங்களும் மருந்து மாதிரி பகவத்கீதை படிக்காது. அது தமஸ் ரொம்ப நம்ம ஆட்பட்டுடுச்சு. அது காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கிறது, அப்புறம் லேட்டா தூங்குறது, இப்ப பார்த்தாலும் ஏதாவது தொழில் ஈடுபட்டு இருந்த தயாராக உடம்பு மனசு எதையாவது சிந்திச்சே இருக்கிறது, கண்டனம் சாப்பிடுறது, கண்டவங்களோட சேர்ந்தது, கண்டவங்களோட சேர்ந்ததுமே தமஸ்தம். துஷ்டம் நம்ம பொல்லாததே கிடையாது. அதுல எய்த தமசுல போயிடுது, இல்ல மனசு அஜஸ்ட் இப்ப பார்த்தாலும் முழிச்சுட்டு இருக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் எதையாவது சிந்தனை பண்ணிட்டு எதையாவது படைஞ்சிட்டே இருக்கு. அமைதியே இல்லை மனசு, கொஞ்ச நேரம் சும்மா தான் இணை. எப்ப இது காசு முடியும், அடுத்து என்ன பிரேக் பண்ணுறது தெரியலையே, இன்னைக்கு கண்ணால பார்த்து ரொம்ப நாளாச்சு. இட்லி கிடைச்சா அந்த சாம்பார் அது மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குமா தெரியல, சட்னி கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க தெரியல.
மனம் இதா இருந்துட்டே இருக்கும். இந்த ஏதோ போட்டிங் போலாம் சொன்னாங்க, போகலாமா இல்லையா, அந்த மழை வேற போயிருக்கு, இந்த சாமியை மார்பு பிடிச்சு கூப்பிட்டு போற மாதிரி தெரியல. இதையாவது நினைச்சுட்டே இருக்கிறது மனசு. இங்க இருந்து அவர்கிட்டப்பட்டு நினைச்சுட்டே இருக்கும். வீட்டுல இருந்து ஐயோ கேம்ப் அங்க கொள்ள போது நான் வாட்டி வீட்டுல இருக்கேனே, எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க, அங்க பீச்சில் குளிச்சுட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணி அவ்வளவு நினைச்சிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்க மட்டும் இருக்காது, மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கும். ரஜஸ். அது மாதிரி ரஜஸ் இன்னொரு போக்கு என்னன்னு கேட்டா, ஏதாவது செஞ்சாலா திருப்தி, எதுவுமே செய்யலன்னா என்னது இது இருக்கே அப்படின்னு பயம் வந்தது. சரியா செஞ்சுட்டே இருக்கான், வேஸ்ட் ஆஃப் டைம், போர் போர் ஆயிடுச்சு நம்ம, இப்படி ஓடிட்டே இருக்கு. அவன் கர்ம யோகி கிடையாது, அவன் கர்ம போகி. சிலவே நீங்க ரொம்ப கர்மயோகி, எப்பதான் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அவர் கர்மயோகி கிடையாது, எப்பதான் வேலை செய்யறவர், அவர் கர்மம் எல்லாம் இருக்க முடியாது. வேலை குழு குடஞ்சுட்டே இருக்கு, பத் புத்தியில போய் இறைச்சை அதை அதை இறைச்சை இறைச்சை, அதனால ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு உள்ள பெரிய பெரிய சத்து. என்னது தமஸ் இல்லை ரஜஸ். சத்துவம் வந்துட்டு மருந்து கூட இதுக்கு இருக்க மாட்டேங்குது, எப்பயாவது வந்துட்டு போயிடுது உடனே. நல்ல பாட்டு கேட்கும் போதோ இல்லை இயற்கையை ரசிக்கும் போதோ ஒரு சத்துவத்தில் இருக்கு மனசு, நான் உடனே போயிடுது சத்துவம். ஆ சத்துவத்தை வளர்த்து கொள்ளணும்னு தான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் தியானத்தில் விழிப்போடு இருக்கணும், மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும், இருந்துட்டு அதுதான் தியான நிலை. ஆக அமல மந்தி தன்னா சத்துவம் நிறைந்த அந்த மனதால் ஒண்ணு என்ன அகமுகப்படணும், எப்ப பார்த்தாலும் புறத்துல தொலைஞ்சு போயிடக்கூடாது. அகமுகப்படணும்னு புறத்துல ஒண்ணு எதுக்குமே இப்ப வேல்யூ கிடையாது, எதுக்குமே நான் எதையுமே நான் கணக்கு எடுக்க போறது கிடையாது. ரெண்டாவது விழிப்பு நிலையில் இருக்க போறேன், மனசுல எந்த குழப்பத்துக்கோ தூக்கத்துக்கு டல்னஸ் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு குவாலிஃபிகேஷன். இந்த மனசோட அகமிதுதான் எங்கெழும் என்றாய்ந்தே, அகம் இதுதான், அகம் அதோ நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு நமக்கு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், நான் யாரும் தெரியுமா, என் பேச்சுதான் தெரியுமா, நான் வந்தேன், நான் போனேன், நான் செஞ்சேன், நான் 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 மாட்டிக்கும் ஒவ்வொரு நாள் எவ்வளவு ஆயிரம் கூட சொல்றோம் இல்லையா, நான் 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 சொல்றேன். அப்படி நான் ஒரு உணர்வு இருக்கு, இந்த உணர்வு இதுதான் எங்கு எழும் என்றாயிருந்தது, எங்கிருந்து எழுகிறது என்று அகமுகப்பட்டு ஆய்ந்து நடந்தோம். நாட வேண்டும், தேட வேண்டும். எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கு, யாரும் இல்லைன்னு சொன்னா போய் நான்கு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. நான் கெட்டி காரணம், நிறைய பேர் முக்காவது இதுதான் மட்டும் இருக்கு, நான் கெட்டி காரணம் ஆகும், நான் புத்திசாலி ஆகும், ரொம்ப அன்பானவன், நான் ரொம்ப மோசமானவா, எது நான்கு இருப்பாரு, எது சொன்னாலும் நான்கு பின்னாடியே இருப்பாரு. ஆனா நான்கு உணர்வும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா என்ன சொல்றோம், நான்கு உணர்வு இந்த உடம்போட நம்ம குழப்பிக்கொண்டு, நான் ரொம்ப அழகானவன், நான் ரொம்ப குள்ளம், நான் சோப்பு, நான் கருப்பு, இப்படி நினைச்சுக்கிறோம். இல்ல மனதோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு, நான் ரொம்ப அன்பானவன், நான் ரொம்ப பொல்லாதவன், இப்படி நாம மனதோடு ஐக்கியப்படுத்தி, இல்ல புத்தியோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு, நான் ரொம்ப புத்திசாலி சிந்தனையாளன், இல்ல எனக்கு அறிவே குறைஞ்சிருக்கும், கம்மியா இருக்கும், முட்டாள் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே அகங்காரம் உள்ளது. நான் ரொம்ப நல்லவன் சொல்றது ரொம்ப அகங்காரம் தான். இது ரொம்ப பதிலாக இருக்கும் சுவாமி அப்படிம்பாங்க. அது வந்து அகங்காரம் தான். அது ஏ நான் ரொம்ப பணிவான. When you think you are humble, the humility is lost. The humility is one virtue. When you think you have got it, you have lost it. Gurudev. Humility is one virtue. Humility is அடக்கம், பணிவு. Humility is one virtue. When you think you have got it, you have lost it. நான் ரொம்ப பணிவாக நினைச்சுதான் பணிவு இல்லைன்னு ஆங்காரி தான். நான் முன்னாடி போயிருந்து அப்படிலாம் பேச மாட்டேன், நான் பின்னாடி பேக்ரவுண்ட் தான் வேலை செய்வேன், அதுவும் அவங்காரம். முன்னாடி போய் வேலை செய்வேன், அதுவும் அவங்காரம். இப்ப என்னதான் சாதம் செய்ய சொல்றீங்க, முன்னாடியோ பின்னாடியோ எந்த சமயத்தை என்ன செய்யணுமோ அதை செய்வேனா,
ஆனா எது செய்யும் போதும் நான் ஒரு கருவி மாத்திரம்தான், பகவான் தான் செய்யறாரு உணர்வோடு செய்யறவன் தான் புத்திசார். நாலாம் மூணாவது போய் இருக்க மாட்டேன், ரொம்ப அடக்கமான ஒண்ணு, அதுவே அவங்காரம். இந்த நான்கு உணர்வு இங்கிருந்து எழுதி இங்கிருந்து எழுதணும் தானே அது. ஆக அகமுகமானதும் எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்போ நான்கு உணர்வு எத்தகையது, அது எங்கிருந்து எழுப்பினது அப்படின்னு பா கவனத்தை அங்கே வைங்கிற பார்னா பார்க்கறது கிடையாது, அகம் அகமுகம் பார்த்து கவனத்தை அங்கே வைக்கிறது, அந்த உணர்வு எங்கிருந்து எழுப்புகிறது. ஸோ பகவான் கோட்பாடு படி என்னன்னு கேட்டா, அகங்கிற அந்த நான்கு உணர்வு எங்கிருந்து எழுந்து பார்க்க ஆரம்பிச்சா, அகத்தை கவனிக்க ஆரம்பிச்சா அந்த அகமே அப்படியே அற்றுப்படுது. அகம் அற்று போயிடுச்சுன்னா அப்போ அகம் அகம்னு சொல்ற அந்த பூர்ண வஸ்து தான் நமக்கு பகவானுடைய வழிமுறை இதுதான். நான் 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 மாற்றி தெரியறே, அந்த நான் தான் என்னது? அண்ணா என்னதா? நான் ஒரு இந்தியன், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு இது இது சொன்னாலும் நீ உடம்புடைய என்ன சொல்றீங்க? இந்த உடம்பாவது அந்த தேசத்துல பிறந்ததுனால நான் இந்தியன்னு சொல்லிக்கிறேன். நான் ஹிந்து, ஒரு இந்து தாய் வந்து பிறந்தா இந்து சொல்லிக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல அதே ஆள் நீ முஸ்லீம் ஒரு குடும்பத்தை சேர்ந்து பிறந்தா நான் முஸ்லீம் முஸ்லீம் அடைஞ்சிட்டு இருப்பேன் இல்லையா? நான் தமிழன், மரத்தமிழன், தமிழ் உணர்வு, தமிழ் தமிழ். அடுத்த முறை சிங்களவன் பிறந்தேன்னா சிங்களம், நான் சிங்களவன் வெற்றா தமிழன் நான் அப்படின்னு அர்த்தம் இருக்கா? மொழினோ இனமோ மதமோ எதுக்குமே அர்த்தம் கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? அப்படிதான் நான் பிராமணன், பிராமணன் அகங்காரம் தான் பிராமணே கிடையாது. பிரம்மத்துறையை அறிந்து கொண்டிருக்கோம் உண்மையான பிராமணன். ஆக நான்கு உணர்வு எங்கிருந்து எழுந்துகிறது? இந்த பொருளாதாரம் பாடா பாடுபடுத்துது இல்லையா? நான் தான் எல்லாத்தோட வசதி, எல்லாரும் என்னையெல்லாம் கொண்டாடணும், என்னையதான் புகழணும், இதுதான் அவங்க. வேற யாரும் புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. நானும் ஹீரோவா போயிருக்கேன். அந்த நான் எழுந்தவங்க என்ன செய்து ஒரு சில விஷயங்களை பற்றி கொண்டு இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிடு, என்னுடையது இதெல்லாம் என்னுடையது சொல்லிட்டு அந்த என்னுடையதுங்கிற நான் எப்படியாவது பாதுகாக்கணும், என்னுடையதுங்க நான் எப்படியாவது வச்சு நான் எனதாகவே வச்சு அனுபவிக்கணும், இப்படிதான் மனசு கண்டாடு. இதெல்லாம் அகங்காரம் இருந்துக்கிறது தான் நடக்குதுதான். அகங்காரம் இருந்துக்கிறது தான் மமகாரம், என்னுடையதுங்கிற உணர்வு வருது. அப்புறம் தான் லாபத்வேஷம், விருப்பு வெறுப்பெல்லாம் வருது, எல்லாம் வருது. ஆக இந்த நான்கிறது தான் எல்லாத்துக்கும் மூலம், எல்லா அனர்த்தங்களுக்கும் வித்தா இருக்கிறது நான்கு உணர்வு. இந்த உணர்வு எங்கிருந்து தான் பார்த்து எழுந்தது? இங்கிருந்து எழுமது தானே. ஏன்னு கேட்டா ஆழ்ந்த முத்திரையில இந்த உணர்வு இல்லை. அப்புறம் வீழ்ச்சி உணர்வு இந்த உணவு உணர்வு எழும்புது. அவ எங்கிருந்தோ எழும்புது, எங்கிருந்து இந்த நான்கு உணர்வு எழும்புது என்று ஆராய்ந்து பார், தேடிப்பார். அகமுகத்தம் நான் இங்கிருந்து எதுவும் வெளியில பார்க்காத உள்ள பார், எங்கிருந்து எழுப்புதுன்னு பார்த்தது. அப்படி பார்த்தா அகம் உருவை நன்கு அறிந்து, அப்போ அக உணர்வுங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன என்பது உனக்கு தீர்க்கமாக விளங்கும், நன்றாக அறியக்கூடியதாக இருக்கும். அப்படி அறியக்கூடிய சமயத்து என்ன ஆகும்? முன்னீர் நதி போலும் ஓயுமே. முன்னீர்னா கடல் நதி. எப்படி கடல்ல போய் நதியானது கலந்த உடனே நதி தன்னுடைய நாமருவத்தை விட்டு கடலாயிருதோ, அது போல இந்த மனமானது அந்த ஆத்மஸ்வரூபத்திலே ஓய்ந்து போய்விடுது. ஓய்வுப்போம் அதுல அப்படியே அழிஞ்சு அது மாத்திரம்தான் இருக்கும். இது இல்லாம போயிடும். நதிபோலும் ஓயுமே. நதிக்கு என்ன பேர் சொன்னாலும் சரி, அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, கடலுக்கு சங்கமிச்ச பிறகு அது நதினு சொல்றது இல்லை, கடல் தான் சொல்றது. ஏன்னா தன்னுடைய உண்மையான அந்த உருவத்தையும் நாமத்தையும் இழந்து விடுகிறது, தன்னுடைய பாலிகள் எல்லாம் இழந்துடுது. அதுபோல இந்த அகங்கார உணர்வு
எத்தகையது, எங்கிருந்து எழும்புகிறது என்று பார்த்தோம்னா, அகமுகப்பட்டு தேடுனோம்னா, இந்த அகங்கார உணர்வு அழிந்து போயிருக்கு. சில பியூட்டி என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கணப்படி கூட நாம் தன்மை, நீ உன்னிலை, அவன் அவள் அது படகு, இதான் படிக்கணும் தமிழ்ல. அது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்றோம். இப்போ செகண்ட் பர்சன் சொல்றது கூட ஏன் செகண்ட் பர்சன் சொல்றோம்னா, வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பர்சனா நீன்னு சொல்றோம். நல்லது, யாரோட கேட்டே வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பர்சன் நான் நீன்னு சொல்றோம். முன்னாடி இருக்கிறவங்க வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பர்சன் தான், முன்னாடி இல்லாமல் எங்கேயோ இருக்கிறவங்கள அவன் அவள்னு சொல்றோம், தேர்ட் பர்சன் சொல்றோம். ஸோ இந்த தன்மைன்னு சொல்ற தன்னிலை, நான்கு ஆதாரம் வச்சு அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுதான் முன்னிலை நீங்கிறதே குறிக்கிறது, இல்லை படத்தை அவள் அவள் குறிக்கிறோம். இந்த தன்னிலையே அழிந்து போச்சுன்னா, தன்னிலை நான்கு அழிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் நீங்கிறதுக்கும் அவள் அவளுக்கும் என்ன பொருள்? தன்னிலையே அழிஞ்சு போச்சுன்னா முன்னிலைக்கும் படத்துக்கும் என்ன பொருள்? பொருளே கிடையாது. என்ன ஆயிடுச்சு? தன்னிலை அழிஞ்ச பிறகு முன்னிலையும் கிடையாது, படத்தையும் கிடையாது. அப்போ தானே தானே தத்துவ மதனை தானே காட்டுவாய் அருணாச்சலாங்கிற மாதிரி இந்த ஒரு பொருள் தான். இட் இஸ் வெரி சயின்டிஃபிக், இட் இஸ் வெரி கிளியர், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஒன்லி ரெஃபரன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பர்சன், வி இண்டிகேட் தி செகண்ட் பர்சன் அண்ட் தி தேர்ட் பர்சன். இந்த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் கான். With the reference to whom you will call somebody a second or third person. Therefore, the ahankara ayurveda edathi nee solla kodiye edirittu solla kodiye or navaro avan aval adhu solla kodiye ulagamo alladhu kadavun nam nenichittu edho onro eduvume kedaiyadhu kadavun madhavo. What is that? Kadavun nu nam nenikkira maari kedaiyadhu. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமா இந்த மாதிரி அழைச்சிருக்கோம் கடவுளுக்கு. அப்போ ஸ்வரூபங்கிற அந்த ஒன்று மாத்திரம்தான் இருக்கு. நீ ஆழ்ந்த முறையில் கடவுளை பத்தி நினைக்கிறீங்க, கடவுள் ஏதாவது இருக்கா? நீங்களே இல்லை. திருப்பி திருப்பி இது கேட்கறது உண்டு, பயங்கரமாக இருக்கு. என்ன சாமி வச்சு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, லெட் தேர் பி எ காட். Okay, we agree, that is a God. Let there be a God. But in the Kadavu, what do you say about that? When you talk, you say, you are a good man. Bhagavan, you are a good man, you are a good man. You are a good man. You are a good man, you are a good man. You are a good man. Bhagavan, you are a good man, you are a good man. But you are a good man. Bhagavan, you are a good man. You are a good man. என்னை காப்பாற்ற மாட்டேன் உண்மையை செய்ய மாட்டேன் அப்படி எதுக்கு நான் அவர்கிட்ட போகணும் போறது அவருக்காக கிடையாது எனக்காக தான் போறேன் சோ ஐ ஆம் தி சென்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் நாட் தி பகவான் ஐ அம் டெல்லிங் யூ ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் டோன்ட் பி இமோஷனல் டோன்ட் பி எ சென்டிமெண்டல் ஃபூல் டோன்ட் பி அன் இமோஷனல் இடியட் ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் Then only God or anything else. I am. Then only wife or children. I am. நான் தான் உலகத்துல ரொம்ப முக்கியமே, ஒண்ணும் கிடையாது உலகத்துல. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது வரைக்கும் அவர் நல்லவர், நல்ல அழகானவர் அப்படி இப்படின்னு ஓட்டி உருவாடிட்டு இருப்பேன். எனக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா யாரும் அப்போ ஆத்மஸ்து காமாய சர்வம் பிரியன்பது. அவர் கடவுள் நம்ம எதுலாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கோம், எங்கேயோ இருக்காரு நம்ம சொல்லிட்டு அதுக்கு நிறைய புராணங்கள் எழுதி அதை சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மள என்ன சொல்லி சொல்ல வைக்கப்போ இதெல்லாம் சரி, ஓகே ஓகே இதெல்லாம் இருக்குதா? இல்லை இல்லை, இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு மாதிரி. உண்மை என்னன்னு கேட்டா, நான் தான் எனக்கு முக்கியம் இந்த வாழ்க்கையில், நான் தான் எனக்கு முக்கியம்.
இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு மேல் முடியும் இல்லாமல் யாராவது செய்ய முடியும்னா அவர்கிட்ட போய் நான் காலில் விழுவேன். எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் இல்லை எனக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா அவர்கிட்ட போய் நான் கெஞ்சுவேன். எனக்காக நானும் முக்கியம் வாழ்க்கையில் இப்ப நான் சொல்லி நமக்காக வாழ்றது உலகம். அப்போ இந்த நான் என்னன்னு பார்த்தா எப்பப்பால் நான் சொல்லி தெரியுது இந்த நானே இருக்கான்னு பார்த்தா நானே இல்லை. அந்த நான்கு உள்ள பார்த்தோம்னா நானும் இல்லை எதுக்கான வாழ்வு வந்து அதுவே இல்லை கிடைச்சு. அப்போ என்ன நானே இல்லைன்னு நீ எங்க போச்சு அவள் அவள் அதுன்னு குறிக்கிற அதெல்லாம் எங்க போச்சு கடவுள் இப்போ அதுவும் தான் குறிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அது அதெல்லாம் கிடையாது கதுங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ யாழ்ப்பாணத்தை பூசை உதுவும் போங்க இல்லை உது யாழ்ப்பாணத்தை உது இருக்குதானே அது மட்டும் தான் உது நான் உடனே பயந்தே போயிட்டேன் தமிழை உடனே படிக்கவே இல்லை உது இல்லை உது புதுசாக இருக்கு உது உது நண்டுப்பா என்ன உதுமை என்னது கொப்பர் மாதிரி கொப்பர் வந்தா உங்க அப்பாங்கிறத கொப்பர் 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 இப்பதான் நினைச்சுட்டாரு கொப்பர் அந்நியமா எதையுமே சிந்திக்க முடியாது வாழ்க்கை பூரா இல்ல எனதுங்க கொண்டாடி ஒண்ணு அந்த எனதுங்கிறது நான் பொறுத்துதான் இருக்கு நான் தான் வாழ்வேன் அந்த உலகத்துல அந்த நான் என்னன்னு தேட போனா மனதின் உருவை மறவாது சாவ மனமேன ஒன்றில்லை உந்தி பர மார்க்க நீராக்கும் துந்தி பர இந்த நான்கிறது அற்று போயிடுது. இப்ப நானே அற்று போயிடுதுன்னா யாருக்காக எதுக்காக நான்கு அற்று போயிடுச்சு அற்று இல்லைன்னு சொன்னா அப்ப எதுக்காக கடவுள்கிட்ட போற சொல்லுங்க நானே அற்று போயிடுச்சுன்னா கடவுளை என்னை காப்பாற்று என்ன காப்பாற்று நான் இல்லை கடவுளை எனக்கு அதை கூட இதை கொடு அப்படின்னு சொல்ற நான் இல்லை நானே இல்லாத விடத்துல தண்ணீரையும் இல்லாட்டி முன்னிலையோ படத்தையோ எங்கேருந்து வரப்போகுது இது ரெஃபரன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஒன்லி தேர் இஸ் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் and there is no first person, there is no second and third person. Therefore, everything, எல்லாம் அங்கே ஓடி முன்னீர் நதி போல ஓயுமே இந்த கடல்ல போய் எல்லாருமே சங்கமிக்கிற மாதிரி எல்லாமே இதே ஸ்தானத்துல வந்து சொரூபத்துல தான் சங்கமிக்கிறது அந்த சொரூபத்துல தான் எல்லாம் தோன்றுகிறது சொரூபம் தான் நிலை பெற்று இருக்கிறது சொரூபத்திலே தான் எல்லாம் இந்த சொரூபத்தை தான் கடவுள்னு நம்ம சொல்றோம் இந்த சொரூபத்தை தான் நம்ம நினைக்க முடியாதனால பல உருவங்கள்ல வழிபடுறோம் சொரூபத்தை நினைக்க முடியாது அருவம் அது வந்து நிர்குணம் நிராகாரம் அதை பத்தி இது வரும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறதுனால சரி குழச்சுப்போம் அப்படின்னு பெரியவங்க என்ன செய்வாங்க நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ்லையும் நிறைய நேம்ஸ்லையும் கொண்டாட கொடுத்துருவாங்க அப்ப நமக்கு ஒரு வகையான ஒரு நம்பிக்கை இருக்குது எதையோ ஒன்று பிடிச்சிக்க முடியுது ஆனா அப்படி பிடிச்சிடும் அது அப்படியும் வர முடியும் அது அதுதான் இங்க விஷயம் அப்படி நாம ரூபத்தில் அதை வழங்கும் போது அதுவா வரவும் முடியும் அதனால ஏன்னா அது எல்லை இல்லாத சக்தி கொண்டது சக்தி கொண்டதுன்னா எதுவான செய்யலாம் தானே அது பிளீஸ் டோன்ட் ஃபர்கெட் திஸ் நீ கிருஷ்ணான்னு கூட கிருஷ்ணாவும் வர முடியும் ராமானா ராமாவும் வர முடியும் சிவானா சிவாவும் வர முடியும் அம்பானா அம்பாவா வர முடியும் ஏசு கிறிஸ்து தான் நினைச்சா ஏசு கிறிஸ்துவும் வர முடியும் ஆனா அதுக்கும் அப்பால் அது கடைசியில் அது இதே குகைக்குள்ள நானான என்று ஸ்பொரித்துக் கொண்டிருப்பது அது அதனால பகவான் ரமணமஹர்ஷிட்ட கேட்டாங்க நீங்க யாரு நீங்க முருகனா நீங்க சிவனா இல்ல அந்த பெருமாள் தானா யாருன்னு கேட்டாங்க என்ன சொன்னா தெரியுமா அரியா தீதர ஸ்ரீவர பகவான் சகுபையில் அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் சொன்னார்
இப்படி சொல்லி இந்த தேவதைகள் இந்த கடவுள்கள்லாம் அந்த கடவுளுக்குள்ள எது அறிவாய் பிடித்துக் கொண்டிருக்கோ அதுவும் அருணாச்சல ரமணன் சொன்னார். எல்லா கடவுளுக்கும் எது அறிவாய் பிடித்துக் கொண்டிருக்கோ அதுவும் அருணாச்சல ரமணன் சொன்னார். அறிவால் உள்ள முருகாநலம் புகழாறு அறிவாய் அறிவாங்குழி திறவாய் மிசம் அறிவாய் அது வெளியாகும். அறிவுங்கிற அந்த வெளியை திறந்தேன்னா அது உனக்கு புலனாகும். அது என்னது வெளி வெளி நடந்தோம் ஒண்ணுமில்லை வெளி வெளி உழந்துதோம் வெளியே உள்ளதை யோசிக்க முடியுமா? வெளியுங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியாது. ஒண்ணுமில்லை வெட்ட வெளி. ஆக இங்க பகவான் சொல்ற நான் 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 சொல்லி தான் வாழ்ந்துட்டே இருக்கு. இந்த உலக பூரா எனக்காக தான் நான் வாழ்றேன். சீ இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். யூ ஆர் ஆல் செல்ஃபிஷ் பண்ணிங்க. நோ நோ டவுட் அபவுட் தட். இவர் ரொம்ப பரோபகாரி, ரொம்ப நல்லவர். அதெல்லாம் சும்மா கூத்து தான். ஏ பரோபகாரி அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதுல ஒரு மனம் நிறைவு கிடைக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. பரோபகாரம் சரிதான், நல்லதுதான். செல்ஃபிஷ் சொல்லி எப்ப பாரு இந்த உடம்பு நான் தான் என்னோட ஒய்ஃப் வாழ்க்கை பதிலா கொஞ்சம் விரும்பி ஒரு நல்லதுதான். பட் ஸ்டில் ஆனா அந்த செல்ஃப் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா, விச் என்கம்பாஸ் எவ்ரி திங் தெரிஞ்சுட்டோம்னா, அப்போ வி பிகம் ரியலி பியூட்டிஃபுல். அது என்னன்னு கேட்டா கடைசியில நீங்க வந்து கொண்டு விட்டுற அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி போகும்போது முன்னீர் நதி போலும் ஓய்வு கடல்ல வந்து எப்படி நதி தன்னுடைய உருவத்தையும் நாமத்தையும் தொலைத்து விட்டு கடலாகவே ஆக முடிகிறது. அது போல இந்த ஜீவபாவம் எல்லாம் ஒழுங்கு நாம பிரம்மஸ்வரூபமாக ஆன்மஸ்வரூபமாக ஆன்ம நிஷ்டனாக அங்கே இருப்போம். அந்த இடத்திலே எந்த கவலையும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. ஏன்னா தொல்லை செய்ய யாரும் இல்லை. என்னுடைய மனம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இருப்பாங்க. ஆனா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே தாக்காது, எதுவுமே பந்திக்காது, எல்லையற்ற ஆனந்தம். இப்படிதான் நம்மளுடைய உபநிடதங்கள்லாம் சொல்லி, இப்படிதான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார் பகவான். ஆக இங்க பகவானுடைய உபதேசம் என்னன்னு கேட்டா, இதே ஸ்தானத்தில் இருக்கிற நானால் என்று ஸ்புரிக்கின்ற அந்த ஆன்ம தேவன், ஆன்ம தேவன்னா அவரோட தேவனை கற்பனை பண்ணிக்காது, ஆன்மஸ்வரூபம் அதுதான் சத்திய வஸ்து. அதிலிருந்தால் எல்லாம் தோன்றுகிறது, அதிலேயே எல்லாம் அமைந்துள்ளது. அதுதான் ஆதாரம் இல்லை, அதற்கு அந்நியமாக ஒன்றுமில்லை. அதை உணர்வதுதான் வாழ்க்கை லட்சியம். அதை உணர்ந்து அதுவாகவே இருப்பதுதான் வாழ்க்கை லட்சியம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் சரி, எல்லாமே ஆஸ்பீஷியஸ் என்பதாக இந்த பகவான் சொல்றார். இதுதான் பகவான் ஆத்ம உச்சார மார்க்கம். கொஞ்சம் ஹார்ட் டைஜஸ்ட் வெரி ஹார்ஷ் சம்டைம்ஸ் வி கெட் டீரெயில். டீரெயில் என்ன லீவு கோச் போயிட்டே இருக்கு தண்டபாலத்தில், திடீர்னு தண்டபாலத்தை பிரசங்கிடுச்சுன்னா ட்ரெயின் எங்கேயோ போய் கவுந்துடும் இல்லையா? அது போல நம்ம ஒரு ஐடியாஸை பிடிச்சிட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில், திடீர்னு என்ன மாறிடுச்சுன்னா எல்லாம் தலைப்புறம் புரண்டு விழுந்துருவோம் இல்லையா? அது போல எவ்ரி திங் இஸ் டீரெயில். வாட் வி இமேஜின் இஸ் நாட் ட்ரூ, which is true, unimaginable is true. அச்சிந்தியம் அபியக்தமாக அங்க சௌக்கியமா இருக்கிறதா அந்த வாழ்க்கை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ.